ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய் சக்திஸ் கிச்சன் அண்ட் லாக்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்ஸ்டன்ட் பாதாம் மிக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து சூடான பாலில் மிக்ஸ் பண்ணி குடித்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நைட்டில் இதை குடிச்சிட்டு படுக்கும்போது நல்லா தூக்கம் வரும். இல்லை வெயில் டைமில் சில்லுன்னு இருக்கிற பாலில் மிக்ஸ் பண்ணி குடித்தாலும் நல்லாயிருக்கும். எப்படி குடித்தாலுமே நல்லாயிருக்கும். பாதாமில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதனால் இதை ரெகுலராக செஞ்சு வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். அது சூடானது ஒரு கப் பாதாம் பருப்பு சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் சிம்லே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். மேலே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ரெகுலராகவே செஞ்சு வச்சுக்கலாம், தீர தீர செஞ்சு வச்சுக்கலாம். இந்த அளவில் நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா ஒரு 30 டேஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது நல்லா வறுபட்ட உடனே ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் முந்திரி பருப்பு சேர்த்து அதையும் வறுத்துக்கிறேன். முந்திரி பருப்பு சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதையும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம டெய்லி சேர்த்துக்கிறது நல்லது, ஆனால் வந்து நம்ம அப்படியே சாப்பிட மாட்டோம். இந்த மாதிரி செஞ்சு வறுத்து பவுடர் பண்ணி வச்சா நம்ம ரெகுலராக டெய்லி யூஸ் பண்ணலாம். ஈவினிங்கில் காஃபி டீக்கு பதிலாக இந்த பாதாம் மிக்ஸ் குடித்தா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் இதையும் தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக பிஸ்தா பருப்பு சேர்த்துருக்கேன், அதையும் சூடு ஏறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா வறுபட்டதும் தட்டில் மாற்றிட்டு ஆற வச்சுக்கலாம். இது மெஷர்மெண்ட் வந்து உங்கள் இஷ்டம்தான். முந்திரி பாதாம் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம், பிஸ்தா பருப்பும் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். இதையும் ஆற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 ஏலக்காய் எடுத்து அதையும் நல்லா வறுத்துக்கிறேன். வறுத்துட்டு அரைக்கும் போது தான் அது நல்லா நைஸ் பவுடராக அரைக்கும். எப்பயுமே ஏலக்காவை தூள் பண்ணும்போது வறுத்துட்டு தூள் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா தூளாகும். அதையும் ஆற வச்சிடலாம். கொஞ்சம் முந்திரி பாதாம் பிஸ்தா மட்டும் லாஸ்ட்டாக அரைக்கும் போது சேர்த்துக்கலாம். அது கோர்ஸாக அரைக்கிறதுக்காக 1 கப் கல்கண்டு சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். அதை கொஞ்சம் தூள் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஏலக்காயை இதிலேயே சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நைஸாக அரைச்சி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஆற வச்ச பாதாம் முந்திரி சேர்த்துக்கலாம். பாதாம் முந்திரி நல்லா ஆறிடுச்சு, அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் அரைச்சிக்கோங்க. அப்புறம் நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சோம்ல, அதே லாஸ்ட்டாக சேர்த்துட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. ரொம்ப பெரிய பீஸாகிறத திரும்பியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஓரளவுக்கு கோர்ஸாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்கலை, எந்த கலர் பொடியும் சேர்க்கலை, மஞ்சத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். அதனால் இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் மாதத்துக்கு 1 தடவை செஞ்சு வச்சுக்கலாம். அப்படி வெளியூருக்கு போகும்போது நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் மில்க் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் ரெடி பண்ணி ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வச்சு பாதாம் மில்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் சூடான பால் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் இந்த பாதாம் மிக்ஸ் சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு பெரியவங்க அப்படியே குடிக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் எக்ஸ்ட்ரா சுகர் சேர்த்துக்கோங்க. இதில் இன்னும் கொஞ்சம் தூளான பாதாம் சேர்த்துட்டிங்கன்னா வாயில் வந்து கடிப்படும்போது நல்லா க்ரன்ச்சியாக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.